Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷல் ஸ்வீட் பொங்கல் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் பச்சரிசியை 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர் நார்மலாக சேர்ப்பீங்கன்னா பொங்கலுக்கு 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சால்ட் ஆட் பண்ணலை, ஏன்னா வெள்ளம்லே சால்ட் இருக்கும்னு. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெல்லம் வந்து வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆனால் போதும், எந்த பாகுபதமும் தேவையில்லை. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி அண்ட் உலர் திராட்சையை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்தால் போதும். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. கரண்டி வச்சே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி நிறையா ஆட் பண்ணியிருக்கனால ஈஸியாக குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக தெரியும். வெள்ளப்பாக ஆட் பண்ணதும் நல்லா கெட்டியாயிரும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரை நட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ட்ரை நட்ஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருந்தோம், ஸோ அதுலேயே நெய் இருக்கும். ஸோ அதோட சேர்த்தா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூட கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பொங்கல் பாசிப்பருப்பை வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஸ்வீட் பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.